நமக்கு ரெண்டு பசங்க, காலேஜ் அட்மிஷன், ஹையர் ஸ்டடிஸ் ஏகப்பட்ட செலவு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கலாம்னு பாக்குறேன். முடியுமா? முடியும் முடியும் முடியும், ஸ்ரீராமன் சேர்ந்தால் முடியும். 10,000 கட்டி முதன் முதலாய் ஒரு வீடு. இது ஸ்ரீராமன் முதல் வீட்டு திட்டம். இப்ப சொல்லுங்க, இது முடியும் தானே? பசங்க சொல்லு விடுற மாதிரி ஒரு அழகான பொண்ணையும், பொண்ணுங்க வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையனையும் வச்சு அழகான ஒரு காதல் படம் பண்ணால் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். வெயில் காலத்தில் குல்ஃபி ஐஸ்கிரீமா அப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹீரோயின் பேர் என்னமோ தாரா தான், ஆனால் படம் பேர் ஓ காதல் கண்மணி. அங்கே தான் நம்ம டைரக்டர் சார் உட்காந்துருக்காரு. மணிரத்னம் சார்கிட்ட ரம்யா கிருஷ்ணன் மாதிரியே ஒரு டைலாக் பேசணும்னு ஆசையாக இருக்குது. என்ன தான் உனக்கு வயசானாலும் நீ காதல் படம் எடுக்கிற தோரணை மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லை. படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டிப்பாக கண்மணின்னு தான் கூப்பிடுவீங்க. அந்த படத்தில் வரா மாதிரியே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது நமக்கு நடந்திருக்கே அப்படின்னு தோணும். மணிரத்னம் சார், ஏஆர் ரமான் அவர்கள், பிசி சார், இவங்க மூணு பேருக்குமே வந்து எப்படியும் ஒரு 45 மேலே இருக்கும். இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன், அதாவது ஒரு கலவையாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாங்கன்னா அப்போ நிஜ வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ பெரிய லவர் பாய்ஸ். மணிரத்னம் சாரை தயவு செஞ்சு லேடிஸ் நீங்கள் எல்லோரும் ஷாப்பிங் கூட்டு போங்க. அவரை மாதிரி காஸ்ட்யூம் செலக்ட் பண்ணுறதுக்கு உலகத்தில் பிறக்கணும். பிசி ஸ்ரீராமோட கலர் பேஸ்ட் கேமரா ஒர்க், ஏஆர் ரமான் மற்றும் கூடவே இன்னொருத்தரும் போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரிச்சான ஆர்ட் டைரக்ஷன், இப்படி ஓ காதல் கண்மணியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லீட் பேரோட நடிப்புலையும் அங்கங்கே டைலாக்ஸில் இருக்கிற நிறைய நுணுக்கங்களும் இந்த படத்தை பயங்கரமாக எங்கேஜிங்காக கொண்டு போகுது. மணிரத்னம் சார் படத்தில் என்னை மரமா நிற்க வைங்க போதுன்னு பல ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆசைப்பட்டு இருக்கும்பொழுது துல்கர் சல்மானி, நித்யா மேனனி ஏன் செலக்ட் பண்ணுறாருன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதான் அந்த உலகளாவிய கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் அழகாக காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு நடிக்கிறாங்க. என்ன தான் அது நடிப்பாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ட் எமோஷன்லாம் வெளியே வரும். முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மினிமலான கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை வச்சு ஒரு படத்தை நடத்தியிருக்காருன்னா அப்போ ஃபிலிம் ஆஸ் எ மீடியம் மேலே எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். சரி, ஒரு படம் அப்படின்னா அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், ஆக்டர்ஸோட காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், அவங்க போடுற ஆக்சசரிஸாக இருக்கட்டும், கேமரா மூமெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் வருது. ஓ காதல் கண்மணியில் அப்படி நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. காஸ்டிங் மணி சார் கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். யோசிக்காத ஒருத்தவங்களை, சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டாக செதுக்கிடுவார். கலாக்ஷேத்ராவோட எக்ஸ் பிரின்சிபல் லீலா சாம்சன் அவ்வளோ அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாருக்கே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். பிரகாஷ் ராஜ் சார் அப்படியே காஞ்சிபுரம் படம் செட்லேருந்து கிளம்பி வந்த மாதிரியே இருக்காரு. துல்கர் ஒரு இடத்துல வந்து, அதான் ஆதி வந்து ஒரு இடத்துல தாரா நித்யா மேனன் சர்ப்ரைஸ் பண்ணுவார். அப்ப நித்யா மேனன் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, நம்ம ஆள் அப்படியே அங்கே பார்ப்போங்க. ஹெல்தியான காமெடி தமிழ் சினிமாவில் சமீப காலத்தில் வரவே இல்லை. அதுக்கு ஓ காதல் கண்மணிக்கு பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். மணிரத்னம் சார் நம்மளோட சராசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சும் இன்றைய ஜென்ரேஷன் எப்படிப்பட்ட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதையும், மேரேஜ் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதையும், அக்செப்டன்ஸ் அப்படின்ற அந்த ஓவரால் ஃபேக்டரையும், ஜென்ரேஷன் கேப் அப்படின்ற விஷயத்தையும் ஓகே கண்மணியில் நான் சூக்காக சொல்லியிருக்காரு. மணி சார் வந்து கொஞ்சம் அவரோட கான்செப்ட்ஸ்லாம் ப்ராக்ரெஸ்ஸாக தான் இருப்பார். அதே மாதிரி ஓ காதல் கண்மணி பொறுத்தவரையும் வாழ்க்கை ஒரு அழகான பாதை, அதில் நீ செடி கொடியெல்லாம் நட்டுட்டு ஜாலியாக அப்படி ஈவினிங் வாக் மாதிரி நடந்து போயேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நிறைகள் சொல்லும் போது குறைகள் என்னவாக இருக்கும்? லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த படம் கடுப்பாகலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகலாம். இவ்வளோ சூப்பராக ஒரு படம் பண்ணிட்டீங்களே மணிரத்னம் சார் அப்படின்னு அப்கமிங் டிரெக்டர்ஸ்லாம் கடுப்பாகலாம். லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிற நித்யா மேனன் திடீர்னு ஒரு சீனில் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் எனக்கு லைட்டாக இடியுது. ஓ காதல் கண்மணி என்ன தெரியுமா, ஒரே புழுக்கமாக இருக்கும்போது அந்த பால்கனியில் போய் அப்படி கம்பி மேலே கை வச்சுட்டு ஒரு காற்றை ரசிப்போம்ல, அதுதான். Dream home, a home for generations, 34 years, 110 projects, 3,000 happy families, Malley's, Chennai's builder.